நான் இங்கு மறக்கப்பட்ட பாரதத்தின் வீர வரலாறுகள் என்ற தலைப்பில் உங்கள் முன் ஒரு சில கருத்துக்கள் கூறலாம் என வந்துள்ளேன். இமய முதல் குமரி வரை எங்கள் பாரதம் எங்கும் புகழ் தங்கும் வளம் பொங்கும் பாரதம், முப்புறமும் கடலால விளங்கும் பாரதம், அங்கும் இங்கும் ஆன்மீக ஒளி வீசும் பாரதம், ஸ்ரீ ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் உதித்த பாரதம், பாடி பாடி போற்றுவோம் எங்கள் பாரதம். ஆஹா, என் பாரதத்தின் பெருமை தான் எவ்வளவு அழகாக உள்ளது. பாரில் எல்லாது தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம் என்று பாடி மகிழ்கிறோமே. இத்தகைய பெருமை மிக்க பாரதத்தின் உண்மையான வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆங்கிலேயன் கொண்டு வந்த மெக்கால கல்வி திட்டத்தின் மூலம் நமது பாரதத்தின் வீர வரலாறுகள் மறைக்கப்பட்டது என்பது உண்மை. நம் நாட்டின் கலாச்சாரம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை பெற்றது. நம் நாகரிகத்தின் அருமை பெருமைகள் தொன்மையானவை. நம் நாட்டின் கல்வி அறிவு மேம்பட்டது. நம் கலைகள் உள்ளதனமானவை. எல்லாவற்றிற்கும் மேலாக நம் பாரத தேசம் மாபெரும் ஆன்மீக பூமி. உண்மையில் இன்றைக்கு நம் பாரத மாதா தளர்வுற்றிருக்கிறாள். ஏனென்றால் நம்முடைய தேசத்தின் வலிமிகுந்த வரலாறும் பெருமை மிக்க அங்கங்களும் இந்த இளைஞர்களுக்கு தெரியவில்லை என்பது நிதர்சனமான உண்மையே. சுவாமி விவேகானந்தர் அழகான பண்டைய பாரதத்தின் பெருமையை கூறுகிறார். இந்த உலகில் புண்ணிய பூமி என்று சொல்லத்தக்க ஒரு நாடு இருக்கமேனால் அது பாரத திருநாடே. பாரத இனம் ஒருபோதும் செல்வத்திற்காக வாழ்ந்ததில்லை. பிற எந்த நாடும் குவித்ராதாளர்களுக்கு செல்வத்தை ஈட்டிய போதும் செல்வமே பெரிதென்று கருதவில்லை. காலம் காலமாக வீரமும் தீரமும் கொண்ட ஆற்றல் மிகுந்த நாடாக இருந்து வந்த போதிலும் வீரமே பெரிதென்று போற்றியதில்லை. வெற்றி வெறுப்பெடுத்து பிற நாடுகளுக்கு சென்றதிலே தன் நாட்டிலே தான் வகுத்த தனது எல்லைக்குள் இருப்பதிலே மன நிறைவு கண்டது. செல்வமும் செல்வாக்கும் அதன் குறிக்கோள் அல்ல. அதன் குறிக்கோள் உலக பற்றி இல்லாமே தியாகம் தியாகம் மட்டுமே. ஆங்கிலேயன் வருகைக்கு பின்னரே இந்திய வளர்ச்சி அடைந்ததாக கூறுவல் சிறிதும் உண்மையில்லை. அதற்கு முன்னரே இந்தியா சிறந்து விளங்கியுள்ளது என்பது சுவாமி விவேகானந்தரின் கூத்திய சாட்சி. ஆங்கிலேயன் ஊடுருவதால் நாம் நம் பாரம்பரியத்தை இழக்க ஆரம்பித்தது மட்டுமின்றி அவற்றை இழிவாக கருதவும் பழக்கப்படுத்தப்பட்டுள்ளோம். குருகுலம் முதல் பல்கலைக்கழகம் வரை சிறந்த கல்வியை ஏற்படுத்தியுள்ள நம் முன்னோர். ஆனால் இன்று அவர்களது அருமை பெருமைகள் தெரியாத அந்நியர்கள் ஏற்படுத்த கல்வி திட்டமே சிறந்தது. அவர்களது கலாச்சாரங்கள் தான் சிறந்தவை என்று கூறிக்கொள்கிறோம். ஆக்ஸ்போர்ட் ஏஸ் பல்கலைக்கழகத்தை விழுந்து நோக்கும்னா நம் நாளில் தான் தக்ஷசீலா போன நம் பல்கலைக்கழகங்கள மறந்துவிட்டோம். கணிதத்தில் பூஜ்யமே நம்மால் கண்டுபிடிக்கப்பட்டது. நாமே மறந்து நாமே பூஜ்யமாக வந்திருக்கிறோம். ஏழை நாட்டு அறிஞர் பாஸ்கராவை அறி நம்மானவன் நம் நாட்டு பாஸ்கராவை அறியவில்லை. அரிஸ்டாட்டிலையும் ஐன்ஸ்டீனையும் படித்தவன் ஆதிசங்கரையும் ஆரியப்பட்டரையும் படிக்க முயற்சிக்கவில்லை. இன்று உலகமே பின்பற்றும் யோக கலை நம் நாட்டில் தோன்றியது என்பது பெருமை அன்றோ. ஆங்கிலம் ஜெர்மன் பிரெஞ்சு என அனைத்து மொழிகளையும் கற்க ஆசை கொள்கிறோம். ஆனால் நம் தொன்மையான தமிழ் சமஸ்கிருத மொழிகளை துச்சமாக கருதுகிறோம். பாரத நாடு பழம்பெரும் நாடு. எனவே பாரத திருநாட்டின் உண்மையான வரலாறு கண்டுபிடிப்பது வேண்டியது ஒவ்வொரு இந்துவின் கடமையாகும். இன்று இதை உணர்ப்பதில் சமய வகுப்புகள் முக்கிய பங்காற்றுகின்றன. இத்துடன் என் சிற்றுரையை முற்றுரையாக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வளர்காதன் புகழ், ஜெய்ஹிந்த்.